என் தம்பி வருவான், தம்பி வருவான், நம்பியிருங்கள் தோழர்களே. தடைகள் யாவும் உடைந்து போகும் தருணம் இதுதான் தோழர்களே. ஒரு புலியின் உருமல் கேட்கிறது, அது போருக்கு ஆயத்தம் ஆகிறது. அவர் இப்பொழுது இசைத்த பாடல்களே ரெண்டு வரிகள் மனதை தொட்டவை. மரணம் என்பதும் ஒரு வகையிலே விடுதலை தான். இந்த வாழ்க்கையின் இந்த பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்கிற தொல்லைகளிலிருந்து அது ஒரு விடுதலை தான் என்றால், விடுதலைக்காகவே மரணம் அடைவது என்பதும் ஒரு மாபெரும் விடுதலை அல்லவா? மிக அருமையான அழகான கருத்தை இசைக்கேற்ப அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அதே போல சாதாரண பொதுமக்களும் சிந்திக்க வேண்டும். யாராவது ஒரு மனிதன் கோபத்தால் ஏதோ ஒரு சண்டையில் ஒருவன் ஒருவனை கொன்றுவிட்டால், உடனே அவனை கைது செய்து அதற்கு வழக்கு போட்டு அது 302 என்ற சட்டத்தின் கீழ் அவனுக்கு தூக்கா ஆயுள் தண்டனையா, எத்தனை விவாதங்கள் நடக்கிறது. ஒருவன் ஒருவனை கொன்றுவிட்டதற்கு இத்தனை வழக்கு, அதை பிடிக்க இவ்வளவு காவல்துறை. 1.5 லட்சம் பேரை சொல்லாமல் கொன்றானே, அதற்கு என்ன தண்டனை? இதை இந்த உலகம் கேட்க வேண்டாமா? எனவே ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசின் பெயரால், நாட்டின் பெயரால் ஆயிரக்கணக்கான குடிமக்களை கொன்றால் அது அவன் செய்கிற கடமை, கொலை அல்ல. அப்படித்தானே முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், பிறகு நாடுகளுக்கு இடையில் நடக்கிற போர் என்று இந்த நொய்யல் வரையில் நாம் இத்தனை தொல்லைகளை அனுபவித்திருக்கிற, இன்றைக்கும் நாம் துக்கம் அனுபவித்து கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிற கடைசி கொலைக்களம் வரையில், அது கிளிநொச்சியாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அதையும் கூட ஒரு படம் எடுத்து ஆதாரத்தோடு கொண்டு வருவதற்கு விடாமல் அழித்துவிட்டு மக்களை அழித்திருக்கிறான் அந்த நாட்டை ஆண்டவன். எனவே இன்றைக்கு அவனை போர்க்குற்றவாளியாக நிறுத்தி தண்டிக்க வேண்டியது என்பது அந்த விசாரணையை கொண்டு வருவதற்கு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. பிறகு நாட்டை மீட்பது என்பது அடுத்த கட்ட போராட்டம். இவைகள் அனைத்தையும் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று போராட்டமாக நடத்துவதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒன்றுபட வேண்டும், திரள வேண்டும். ஒரு மாபெரும் கடமை நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது. அந்த சவால்களை சந்திப்பதிலே தான் இந்த சந்ததி தன்னுடைய வரலாற்று கடமை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கும் நியாயம் கிடைக்காது, இனி பிறக்கப் போகிற சந்ததிக்கும் நியாயம் கிடைப்பது என்பது எளிதாக இருக்காது. எனவே இந்த சந்ததி இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு கட்டாயம் முயற்சி செய்து விசாரணை நடத்தி தண்டனை பெற்றாக வேண்டும். உலக நாடுகள் எதிலும் இரண்டாம் உலகப் போரின் போது கூட இத்தகைய கொடுமை இழைக்கப்பட்டது இல்லை. ஹிரோஷிமா நாகசகையிலே குண்டு விழுந்த போது கூட மேலே இருந்தவன் குண்டு போட்ட அந்த இரண்டு நகரங்களை அழித்தான், அது வேறு வகையான விஞ்ஞான துறையிலான அழிவு. இங்கு சித்திரவதை வேட்டையாடுவதைப் போல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தாயும் தனித்து தனித்து சித்திரவதை செய்து கொண்டான். எனவே இது ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. ஒரு மனிதன் மீது பட்டம் சுமத்தி அவனை பயங்கரவாதி என்று காட்டி அவனை மட்டும் வேட்டையாடுவது என்று இருந்திருக்குமானால் ஒரு இனத்தையே அழிப்பதிலே அவர் செலவழித்திருக்க மாட்டான். இனத்தை அழிப்பதற்காக குற்றம் சாட்டி பிறகு அவர் மீது வேட்டையாடுவதாக சொல்லி அந்த இனத்தையே அழித்தார்கள் என்பதுதான் உண்மை. அதை இந்த உலகறிய செய்வதற்கு விசாரணை வேண்டும். அந்த விசாரணையை கொண்டு வருவதற்காக இந்த பாடல்களும் தமிழ்நாட்டு மக்களை உணர வைக்கும், விழிப்படைய வைக்கும், மக்களை திரட்டும் என நம்பிக்கையோடு அனைவரும் வந்திருப்பவர்களும் அதனை வாங்கி செல்ல வேண்டும். பக்கத்தில் இருப்பவர்களையும் வாங்க வைக்க வேண்டும். ஊர் மக்களையும் கேட்க வைக்க வேண்டும். மக்களை எழுப்புவதற்கு இதனை பயன்படுத்த வேண்டும் என கேட்டு இதனை படைத்துக் கொடுத்த நம்முடைய அருமை கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும். அவர் எழுத்தின் வளமும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தோழர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமதுட்டி இமயம் முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கு என்னுடைய வணக்கங்களை காணிக்கையாக்கி தமிழர் வாழ்விலே
பாடல்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கின்றன. தமிழர்கள் வரலாற்றிலே எழுச்சி ஊட்டியதும் விடுதலை பெற்றுத்தந்ததும் எதிரிகளை முறியடித்ததும் தமிழனை தூங்க வைப்பதற்கும் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒப்பாரி வைப்பதற்கும் இப்படி அத்துணை வகையிலுமே பாடல்கள் வரலாற்றிலே மிக முக்கிய பங்காற்றியிருக்கின்றன. இந்த சென்னை மாநகரத்திலே ஒரு அற்புத தமிழ் புலவன், சமயக்குறவர்களில் முதன்மையானவன் ஞானசம்பந்த பெருமான் பாடல் பாடி ஒரு பெண்ணின் உயிரை மீட்டிருக்கிறார். மயிலையிலே கன்னிமாடத்திலே வைக்கப்பட்டிருந்த, சாம்பலாக வைக்கப்பட்டிருந்த பெண்ணை தமிழிலே பாடி உயிர்ப்பித்துக் கொடுத்திருக்கிறான். அதே ஞானசம்பந்த பெருமான் பௌத்தர்கள் இந்த தமிழ் மண்ணிலே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை செய்து தமிழர் பண்பாட்டை கலாச்சாரத்தை இங்கே மிகப்பெரிய சீரழிவு பேரழிவை ஏற்படுத்திய பொழுது ஞானசம்பந்த பெருமானையே கொல்லுவோம் என்று திட்டம் வகுத்த பொழுது இந்த ஊரின் பெயர்களை மாற்றி இந்த மக்களின் கலாச்சாரத்தை பண்பாட்டை மாற்றி ஒரு இருண்ட காலத்திலே இந்த தமிழகம் இருந்த பொழுது ஞானசம்பந்த பெருமான் சுற்றுப்பயணம் போதி மங்கை என்று சொல்லக்கூடிய ஊர், அந்த ஊருக்கு செல்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பௌத்த குருமார்கள் ஞானசம்பந்தரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு தமிழ் பாடலை அவருடைய அடியவர் சம்பந்தர் சரணாலயர் அற்புதமாக அந்த பதிகத்தை பாடினார். இது பெரிய புராணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வரலாறு. இங்கே அமர்ந்திருக்கின்ற பலரும் தேவாரம் திருவாசகம் போன்ற தமிழ் பாடல்களிலே அதனுடைய இலக்கிய சுவைக்கு போற்றுதல், அதனுடைய பக்தி சுவைக்கு அவர்கள் ஒத்து வருவார்களா என்பது எனக்கு தெரியாது. அதிலே அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனாலும் தமிழிலே பாடி எங்கள் குருநாதரை கொல்ல நினைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒருவன், நாளைய தினம் வாதம் செய்வதற்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அவரோடு வாதம் செய்து நான் வெல்லுவேன் என்று ஞானசம்பந்த பெருமான் முடிவு செய்திருக்கிறார். ஆனாலும் வாதத்திற்கு முதல் நாளே அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அடியாட்களை ஏவி விடுவதற்கு தயாராகி இருக்கிறான் ஒரு புத்த குருமார். அவர் அந்த ஊர் வழியாவே வரக்கூடாது. இப்படி எப்படி புலிகள் இயக்கத்திற்கு தடையோ, மாநாடு போடக்கூடாதோ, ஆதரவு பேசக்கூடாதோ, அதே போல அன்றைக்கு சிவநாமத்தை கேட்டால் தீட்டு கேட்டு முட்டு, சிவச்சின்னங்களை பார்த்தால் தீட்டு கண்டு முட்டு, இப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையில ஞானசம்பந்த பெருமானை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்ட பொழுது சம்பந்த பெருமானுடைய பாடலை பாடியே, தமிழ் பாடலை பாடியே அங்கே, அதாவது அறம்பாடி கொள்ளுதல் என்று சொல்லுவது போல சம்பந்த பெருமானுடைய தமிழ் பாடலை பாடினார்கள். அந்த புத்த நந்தியின் தலையிலே இடி விழுந்தது, பௌத்தர்கள் சிதறி ஓடினார்கள், மீண்டும் தமிழகம் மீட்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு. இதை வரலாறு என்று ஒத்துக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள், அல்லது புராணம் கதை என்று ஒத்துக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எப்படியோ தமிழிலே பாடி இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பண்பாட்டை மீட்டிருக்கிறார்கள். இங்கே மிகுந்த நம்பிக்கையான ஒரு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, என் தம்பி வருவான் என்று சொல்லி. பிரபாகரன் அவர்களுக்கோ, அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கோ, அவர்கள் மரணம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டதே அன்றி மக்களால் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்பட்டதில்லை. ஏனென்றால் மக்கள், குறிப்பாக தமிழர்கள், குறிப்பாக விடுதலைக்காக ஏங்கி நிற்பவர்கள் வீரர்கள் மடிந்து போவதை, களப்பலியாவதை பெருமையாக நினைப்பார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்திலே மிக அதிக நாட்கள் சிறையில் இருந்து அந்தமான் சிறையிலே கொடுமை அனுபவித்த சாவர்கர், சுதந்திர வீர சாவர்கர் என்று சொல்லுவோம், அவர் எழுதுகிறார், சொல்கிறார், நீதிமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் மூன்று பேர் சகோதரர்கள், மூன்று பேரிலே ஏற்கனவே ஒருவன் இரட்டையாயில் தண்டனை பெற்று இங்கே இன்னொரு சிறைச்சாலையிலே இன்னொரு கூடத்திலே இருக்கிறான், இன்னொருவனுக்கும் மரண தண்டனை நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனைவி வந்து சொல்லுகிறாள், நம்முடைய வம்சமே, நம்முடைய குடும்பமே சிறைச்சாலையில் இருக்கிறது, நாம் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த வம்சமே இந்திய விடுதலைக்காக பூண்டற்று போகும் என்று சொன்னால், எந்த வம்சம் சுதந்திரத்திற்காக தன்னை தீயிட்டுக் கொள்கிறதோ, எந்த வம்சம் சுதந்திரத்திற்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிறதோ, எந்த வம்சம் வம்சவேர் அற்று போகிறதோ, அந்த வம்சம் தான் அமரத்துவம் பெறும் என்று சொல்லுகிறார். வீரர்களுக்கு என்றைக்குமே சாவு கிடையாது.
அதில் மிகவும் அழகாக புலிகள் இயக்கத்தில் சொல்லுவார்கள், ஒருவன் தன்னுடைய உயிரை தத்தம் செய்து தன்னையே உயிராயுதமாக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அவனை மாவீரன் என்று சொல்லுவார்கள். இலங்கையிலே தமிழர் குடும்பங்கள் பலரை சந்திக்கிற பொழுது அவர்கள் மிக இயல்பாக சொல்லுவார்கள், என்னுடைய குடும்பத்திலே என் அண்ணன் மாவீரன் ஆகிவிட்டான், இயல்பாக சொல்லுவார்கள். ஆக வீரர்களுக்கு மரணம் உண்டு. ரஜினியாந்த் ஒரு படத்தில் இதை பஞ்ச் டைலாக அவர் வச்சிருந்தார், வீரனுக்கு மரணம் உண்டு, அதாவது வீரனுக்கு வலிக்கும் மாவீரனுக்கு வலிக்காதும் பார். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் வீரர்களுக்கு மரணம் உண்டு, ஆனால் மாவீரர்களுக்கு மரணம் இல்லை. ஏனென்றால் இவர்களை மரணத்தை வென்றவர்கள். நேதாஜி செத்து போயிட்டாருங்கிறத யார் ஒத்துக்கிட்டாங்க? நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய மூச்சுள்ளவரை நேதாஜி இறந்து விட்டார் என்பதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதே போலதான் பிரபாகரன் இறந்து விட்டார் என்று இந்த அரசாங்கம் சொன்னாலும் கூட இன்ன பலர் அவருக்கு அந்த மரணச்சான்றிதழ் கொடுத்தாலும் கூட பிரபாகரன் என்பவர் தமிழீழ விடுதலையின் அடையாளம், தமிழீழ சுதந்திர போராட்டத்தின் அடையாளம். அவரை வீழ்த்தி விட்டால், அவர் வீழ்ந்து விட்டார், அவர் மரித்து போய்விட்டார் என்று நாம் நம்பினோம் என்று சொன்னால் தமிழீழம் மரித்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவேதான் தமிழீழம் மலர வேண்டும், புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று சொல்லுவார்கள். தமிழீழம் மலர வேண்டும், அதற்கு பிரபாகரன் ஒரு அடையாளம், அவர் வருவார் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகின்ற பாடல். நம்முடைய புகழேந்தி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார், ஐயா நெடுமாறன் போன்றவர்கள் நிச்சயமாக பொய் சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது. எப்படி முத்துராமலிங்க தேவர் பொய் சொல்லக்கூடிய தலைவர் இல்லையோ, என்ன வேற யாராவது சொன்னா கூட நம்பலாம் நேதாஜி இறந்துட்டார், ஆனா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு நேதாஜி இறக்கவில்லை என்று சொல்லி. அதுபோல ஐயா நெடுமாறன் சொல்லுகிறார், தம்பி வருவான், மீண்டும் தமிழீழ தாயகம் அமைக்கப்படும். ஏனென்றால் 2001 இருந்து 2007 வரை மிக ஒரு சிறப்பான அரசாங்கத்தை ஒரு தமிழனால் ஒரு நாட்டை சமைக்க முடியும், ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்த முடியும், போர் முனையிலே மட்டுமல்ல நிர்வாகத்திலும் அவன் சாதனை படைக்க முடியும் என்பதற்காகத்தான் அந்த காலகட்டத்திலே பிரபாகரன் நடத்தி காட்டிய அரசாங்கம் மிக அற்புதமாக இருந்தது. சுனாமி பாதிப்பிலே சர்வதேச உதவிகள் ராஜபக்சேவுக்கு இருந்தது, சர்வதேச உதவிகள் இலங்கை அரசிற்கு இருந்தது. ஆனால் பிரபாகரன் அவர்களுக்கு சர்வதேச உதவிகள் இல்லாமல் இருந்த போதும் கூட அந்த சுனாமியிலே அவர் மிக அற்புதமான நிவாரணப் பணிகளை செய்திருந்தார். இந்த ரெண்டு தேசத்தினுடைய விலைவாசி அதை பார்க்கின்ற பொழுது, சட்டம் ஒழுங்கு அதை கருத்திலே கொள்ளுகிற பொழுது, இலங்கை அரசாங்கம் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இலங்கை அரசாங்கம், அந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்திலே நம்முடைய தமிழீழ அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திலே விலைவாசி மிக குறைவாக இருந்தது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. ஆக தமிழர்களால் ஒரு தேசத்தை சமைக்க முடியும், ஒரு அரசை நடத்த முடியும் என்பதற்கு அவர் தன்னுடைய ஒரு அற்புதமான நம்பிக்கை, ஒரு சாதனையை செய்து காட்டி சென்றிருக்கிறார். இந்த போரிலே அவர் வீழ்த்தப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவர் வீழ்த்தப்படுவதற்கு, அவரை வீழ்த்துவதற்குரிய சக்தி ராஜபக்சேக்கு எப்படி வந்தது? தோற்றுக்கொண்டிருந்தான் சிங்களவன். இன்னைக்கு சிங்கள மக்கள் ராஜபக்சே ஒரு ஹீரோவா நினைக்கிறாங்க, ஏன்னால் தோற்றுக்கொண்டிருந்த ராஜபக்சேவை ஜெயிக்க வச்சுட்டான், அந்த சிங்கள இனத்தை அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க ராஜபக்சே, அதனால அவன் ஒரு ஹீரோவா நினைக்கிறாங்க. இந்த ராஜபக்சே அவன் தனியா நின்னா ஜெயிச்சான், இந்த ராஜபக்சேவனுடைய வீரத்தால் நம்மை அவன் வெற்றி கொள்ளவில்லை. சிங்கள மக்களுடைய ஒற்றுமையாலோ சிங்கள மக்களுடைய வலிமையாலோ நம்மை அவர்கள் வெற்றி கொள்ளவில்லை. நம்முடைய இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய அரசு செய்த துரோகத்தால் தான் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றார்கள். அதான உண்மை, நாம் துரோகத்தால் வீழ்ந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் மிக நம்பிக்கையாக இதுல இந்த பாடலுடைய வரிகளை போட்டிருக்கிறார். இங்கே பாடல்களை நாம் கேட்டோம், தம்பி வருவான், புத்தனும் காந்தியும் இந்த கொள்கைக்கு மாறாக நடந்து கொண்டார்கள். புத்தபிரான் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார், உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் புத்தனின் கொள்கைகளை ராஜபக்சே கடைபிடிக்கவே இல்லை. காந்தி சொன்னார், காந்தி வந்து இந்தியாவுடைய விடுதலையை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது என்று சொல்லி அகிம்சை போராட்டத்திலே இந்தியாவின் விடுதலையை வென்றதாகத்தான் அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே நம்முடைய தொப்புள் குடி உறவுகளுக்கு எதிராக காந்தி தேசமும் புத்த தேசமும் இணைந்து ஒரு பேரழிவை, ஒரு பேரழிவுக்கு நம்முடைய சமூகத்தை இலக்காக்கி இருக்கிறார்கள். இது வெறும் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் சொன்னது போல, இதை வந்து ஐநா சபையிலே இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அதை மையமாக வைத்து சர்வதேச
நீதிமன்றத்திலே ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக நிறுத்துவது என்பதோடு நம்முடைய இலக்கு நின்றுவிடக் கூடாது.